ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இயர்ட் வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்களை பிஜி, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, டபிள்யூசிசி, அதாவது நம்மளுடைய நெக்ஸ்ட் வேவ் மல்டிமீடியா பிரான்சைஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த டபிள்யூசிசி பிரான்சைஸ் வந்துட்டு புதுசா வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ புதுசா ஒரு கேம் ரிலீஸ் பண்ண போறோம்னா என்ன மாதிரி கேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தி நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கேம் பத்தி இன் டீடெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த போஸ்ட் போட்ட வீடியோ நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ போஸ்ட் போட்ட வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேமுக்கு வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் வே மல்டிமீடியா வந்து இந்த கேமுக்கு வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நீங்க அதை எதுல போய் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு போங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பண்ண, அதாவது நெக்ஸ்ட் வே மல்டிமீடியோட இன்ஸ்டாகிராம் சேனல் போனீங்கன்னா அதுல வந்து ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த போஸ்ட் கீழே நீங்க வந்துட்டு டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க உங்களோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஎம்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கேமை வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கேம் வந்து என்ன மாதிரி கேமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். ஸோ அந்த கேம் பத்தி ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேம்ல வந்துட்டு அவங்க, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் டிஃப்ரெண்டான கேமா இருக்க போது, ரீஇமேஜின் த வே யூ பிளே த கேம், அதாவது நீங்க இத்தனை வருஷமா ஆடிக்கிற கேமை வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்க்க போறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இதுல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட் வந்து நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து எப்படின்னா, இந்த கேம் எதை பேஸ் பண்ணி இருக்க போது, என்ன மாதிரி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரோமோ வந்து பார்க்கும்போது அதை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல, பட் நான் அது மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இதுலயே வந்து இந்த ஸ்கிரீன் தெரியுது பாத்தீங்களா, ஸோ ஃப்ரம் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் டபிள்யூசிசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க போடும்போதே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாலுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாமே வந்து ஸ்டார் 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 ஸ்டாரா இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் போட்டிருக்க பேட்டர்னுமே வந்து ஸ்டார்ஸ் வச்சு வந்து அலைன் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஸோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ மறக்காம நீங்க எல்லாருமே வந்து போய் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நான் வந்து போஸ்ட் போட வீடியோ சொல்லிருப்பேன். இந்த கேம் வந்துட்டு டபிள்யூசிசி ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் புதுசாக வரப்போகுது. ஸோ அந்த கேம் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறதுமே அந்த கேமோட பேர் தான் டபிள்யூசிசி ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு தான் இந்த கேம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ரீசனுமே வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இந்த இதில் இன்ட்ரோவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ரீஇமேஜின்க்கு அப்புறம் வந்துட்டு அக்வயர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஸோ அக்வயர்னா எடுங்க பிளேயர்ஸ், அதாவது அக்வயர் த பிளேயர்ஸ், லெஜெண்ட்ஸ், அத்லீட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ஸ். ஸோ இது நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அக்வயர் பிளேயர்ஸ், அத்லீட்ஸ், லெஜெண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுது. ஸோ இவங்க வந்துட்டு ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இதில் சொல்ல வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டபிள்யூசிசி த்ரீல வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் ஒரு மோடு இருக்கு. பட் அந்த மோடை நம்ம யாருமே இது வரைக்கும் பிளே பண்ணிருக்க மாட்டோம். எத்தனை பேர் பிளே பண்ணுவோம், ஒரு 100 பேர்ல ஒரு 10-15 பேர் வந்துட்டு பிளே பண்ணிருப்பாங்க, அப்படிலாம் ஒரு 40 பேர் கிட்ட பிளே பண்ணிருப்பாங்க. 100 பேருமே வந்து பிளே பண்ணது கிடையாது. சரி ஓகே, நம்ம கேம்ல தான் வந்து டபிள்யூசிசி கேம்ல வந்து அது சைஸ் நிறைய பிடிக்குது, அப்ப அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா செப்பரேட்டா ஒரு கேமா கொடுப்போம். ஏன்னா வந்து டபிள்யூசிசி அது வந்துட்டு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அமௌண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதுல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துல என்ன திங்க் பண்ணிருப்பாங்க, சரி ஓகே நம்ம இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேமா நம்ம கொடுத்து பார்ப்போம், அப்போ வந்து ஃபேன்ஸுக்கு பிடிக்குதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு ட்ரை. ஸோ டபிள்யூசிசி ஆல் ஸ்டார்ஸ் மோடு வந்து நம்ம டபிள்யூசிசி த்ரீல இருக்குது. அந்த மோட்ல வந்துட்டு கொஞ்சம் கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு புது கேமை ரிலீஸ் பண்ற ஒரு காரணத்தினால இதுல நம்ம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஸ்டார்ஸ் மோட் மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த கேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது ரொம்ப கம்மியான ஃபீச்சர்ஸோட தான் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கேம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எப்போ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜூலை மந்த்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏர்லி ஆக்சஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களே தவிர்த்து எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஏர்லி ஆக்சஸ் வேணும், நீங்க மறக்காம போயிட்டு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஆக்சஸ் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ மறக்காம நீங்க எல்லாரும் போயிட்டு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணாதான் கேம் வந்தோடனே வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா கேம் வந்துட்டு மேபி ஜூன் செகண்ட் வீக்குள்ள ஏர்லி ஆக்சஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஜூலையில கண்டிப்பாக வந்துட்டு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஏர்லி ஆக்சஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம கிரிக்கெட் டாக்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேம் பற்றி உடனுக்குடனே அப்டேட்ஸ் வந்துட்டு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 2 சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். See you in my next video guys. Bye.